Welcome to Periya Vittu channel, Management Accounting, Marginal Costing, 9th video. In the video, we will talk about break-even point, how to calculate it. We will talk about three problems. Calculate break-even point from the following data. Profit Rs. 5000, 20% of sales, P by V ratio 50%. என்ன கேட்டிருக்காங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் 5000 இந்த 5000ங்கிறது என்னன்னா சேல்ஸ்ல 20% சேல்ஸ் எவ்வளவோ அதுல 20% தான் இந்த 5000 ரூபாய்ங்கிறது அப்ப அதுல இருந்து நம்ம சேல்ஸ் எவ்வளவுங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சேல்ஸ்ல 20% தான் இந்த 5000 ரூபாய் பி பை வி ரேஷியோ 50% இந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதெல்லாம் ருபீஸ்ல கொடுத்ததுனால பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம ருபீஸ்ல தான் கண்டுபிடிக்க போறோம் யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்க போறது இல்ல அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படினா ஃபிக்ஸட் காஸ்ட் பை பி பை வி ரேஷியோ இன்டு 100 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிக்ஸட் காஸ்ட் பை பி பை வி ரேஷியோ இன்டு 100 அப்ப கேட்டிருக்கிறது பிஇபி ருபீஸ் இதுல ஃபிக்ஸட் காஸ்ட்டும் பி பை வி ரேஷியோவும் தெரிஞ்சா நம்ம பிஇபி கண்டுபிடிக்கலாம் ஆனா நமக்கு இந்த கணக்குல பி பை வி ரேஷியோ மட்டும்தான் டைரக்ட் டேட்டா கொடுத்துருக்கு 50%னு ஆனா ஃபிக்ஸட் காஸ்ட் டைரக்டா கொடுக்கல அப்ப நம்ம இந்த ப்ராஃபிட் சேல்ஸ் பி பை வி ரேஷியோ மூணையும் வச்சு என்னன்னாவது ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல கொண்டாந்து அதை அப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்ப பி பை வி ரேஷியோ 50% கொடுத்துருக்கு ஆனா ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுக்கல என்னென்ன கொடுத்துருக்குன்னா ப்ராஃபிட் சேல்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் ப்ராஃபிட்டும் சேல்ஸும் கொடுத்துருக்கு ஆனால் சேல்ஸும் உங்களுக்கு டைரக்டாக கொடுக்கல என்ன கொடுத்துருக்குன்னா 20% ஆஃப் சேல்ஸ் தான் இந்த ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கு அதனால முதல்ல நம்ம சேல்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சுக்கணும் ருபீஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் சேல்ஸ் இதுதான் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இப்போ 5000 இஸ் ஈக்குவல் டு 20% எப்படி மாற்றி எழுதணும் 20/100 எழுதணும் ஆஃப் சேல்ஸ்னா இன்டூ சேல்ஸ்னு அர்த்தம் இதில் நமக்கு இப்போ சேல்ஸ் தான் வேணும் அப்போ இந்த 100 என்னாயிரும் மேலே போயிடும் இந்த 20 கீழே வந்துடும் சேல்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மேக்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம் 5000 இங்கே டிவிஷனில் இருக்க 100 இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் மல்டிப்ளிகேஷனில் இருக்க இது வந்து டிவிஷனில் வந்துடும் அப்போ மேலே இருக்கிறது கீழே வந்துடும் கீழே இருக்கிறது மேலே போயிடும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகையில் இப்போ 5000 × 100/20 போட்டோம்னா 25000 இந்த 25000ல 20% 5000 கொடுத்துருக்கா அதனால் ப்ராஃபிட் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க ஆனால் சேல்ஸ் டைரெக்டாக கொடுக்காததுனால நம்ம சேல்ஸை கண்டுபிடிச்சிக்கிறோம் இப்போ என்னென்ன தெரியும் நமக்கு பி பை வி ரேஷியோ 50% தெரியும் ப்ராஃபிட் 5000 ரூபாய்னு தெரியும் சேல்ஸ் 25000 ரூபாய்னு தெரியும் இப்போ நமக்கு வந்து என்ன வேணும்னு சொன்னேன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வேணும் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் சேர்ந்த ஃபார்முலா என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அப்போ இதில் ப்ராஃபிட் தெரியும் ஏன்னா ப்ராஃபிட் கொடுத்ததுனால நம்ம இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண முடியும் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் இருக்கிறது ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறோம் நம்ம அப்போ ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் தெரியாது கான்ட்ரிபியூஷனும் தெரியாது எப்போவுமே மூணு இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலாவில் மூணு டேட்டா இருந்துச்சுன்னா ரெண்டு தெரிஞ்சாதான் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும் அப்போ கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்மளுடைய முதல் வேலை கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ரெண்டுமே தெரியாது இதில் அப்போ கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பி பை வி ரேஷியோவும் சேல்ஸும் கொடுத்துருந்தால் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பி பை வி ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன் கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 பினா ப்ராஃபிட் அதுக்கு பதிலாக மார்ஜினல் காஸ்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் வால்யூங்கிறது சேல்ஸை குறிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணணுங்கிறது இல்லை பினா ப்ராஃபிட் ஆனால் மார்ஜினல் காஸ்டிங்கில் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக நம்ம கான்ட்ரிபியூஷனுங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறோம் வால்யூம்னா சேல்ஸ் வால்யூம் அதனால சேல்ஸ் அப்போ இதில் வந்து இதில் ரெண்டு டேட்டா தெரிஞ்சால் ஒன்றை கண்டுபிடிச்சாலும் இப்போ கான்ட்ரிபியூஷன் வேணும் நமக்கு அப்படின்னா பி பை வி ரேஷியோவும் சேல்ஸும் தெரியும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பி பை வி ரேஷியோ 50னு கொடுத்துருக்கு பர்சன்டேஜுங்கிறதால தான் இன்ட்டு 100 போட்டிருக்கோம் அதனால இது 50னே எழுதிக்கணும் கான்ட்ரிபியூஷன் தெரியாது சேல்ஸ் 25000னு கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ட்டு 100 அப்போ இந்த பக்கம் எது வேணும் கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் வேணும்
அப்ப இந்த 25000 கீழ இருக்கது என்ன சொன்னேன் மேல போயிரும் மேல இருக்க 100 என்ன வந்துரும் கீழ வந்துரும் ஏனா எல்லாத்தையுமே ஈக்குவல் டு அங்கட்டு கொண்டு போறோம் கான்ட்ரிபியூஷனை மட்டும் வச்சிக்கிட்டு அப்ப இத கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 12500 கிடைக்கும் அப்ப இப்ப प्रॉफिटம் தெரிஞ்சிருச்சு கான்ட்ரிபியூஷனும் தெரிஞ்சிருச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம் கான்ட்ரிபியூஷன் 12500 प्रॉफिट 5000 ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியாது ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் கிட்ட வச்சிட்டோம்னா இந்த 5000 இந்த பக்கம் போயில -5000 ஆயிரும் 12500ல 5000 போயிச்சுனா 7500 ஃபிக்ஸட் காஸ்ட் அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் நாம ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க தான் இவ்வளவு ஸ்டெப்பையுமே போறோம் ஏன்னா நமக்கு ஃபார்முலால ஃபிக்ஸட் காஸ்ட் பை பி/வி ரேஷியோன்னு இருக்கு பி/வி ரேஷியோ டைரக்ட் டேட்டாவா கொடுத்துட்டாங்க ஃபிக்ஸட் காஸ்ட் டைரக்ட் டேட்டாவா கொடுக்கல அப்ப கொடுத்திருக்க டேட்டால இருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணனும் கொடுத்திருக்க டேட்டாவிலே பாத்தீங்கன்னா प्रॉफिट டைரக்ட்டா கொடுத்துட்டாங்க 5000 னா ஆனா சேல்ஸ் எவ்வளவுன்னு கொடுக்கல 5000 வந்து 20% ஆஃப் சேல்ஸ்னா சேல்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கையில 25000 25000த்துல 20% தான் இந்த 5000 சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் சேல்ஸை கண்டுபிடிச்ச பிறகு ஃபிக்ஸட் காஸ்ட்க்கு என்ன प्रॉफिटை வச்சு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படினா ஃபிக்ஸட் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு प्रॉफिट பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் प्रॉफिटோட ஃபிக்ஸட் காஸ்ட்ட கூட்டினா கிடைக்கிறது கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அப்ப இதுல प्रॉफिट மட்டும் தான் தெரியும் கான்ட்ரிபியூஷனும் தெரியாது ஃபிக்ஸட் காஸ்ட்டும் தெரியாது அதனால கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறது முதல் வேலை கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு டேட்டா தேவை நமக்கு பி/வி ரேஷியோவும் சேல்ஸும் தேவை அதை வச்சு கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறோம் கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்ச பிறகு ஃபிக்ஸட் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம் ஃபிக்ஸட் காஸ்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு பிஇபியை கண்டுபிடிக்கிறோம் பிஇபி ஃபிக்ஸட் காஸ்ட் பை பி/வி ரேஷியோ இன்டு 100 ஃபிக்ஸட் காஸ்ட் 7500 இந்த இன்டு 100 வரதுனால பி/வி ரேஷியோ 50 எங்க இன்டு 100 வருதோ அங்க எல்லாம் 50 னு போட்டுக்கலாம் இந்த இன்டு 100 போடலைனா இத பாயிண்ட் 50 னு போடலாம் அதனால இந்த ஃபார்முலால நீங்க பாத்துங்க இங்க இன்டு 100 போட்டு போட்டு ஃபார்முலா சொல்லி தந்தாங்கனா இங்க 50 னு போட்டா போதும் சில பேர் இங்க இன்டு 100 போடாம வெறும் ஃபிக்ஸட் காஸ்ட் பை பி/வி ரேஷியோன்னு சில வீடியோக்கள்ல சொல்லிருப்போம் அப்ப அந்த பி/வி ரேஷியோல 0.50 னு போட்டுருப்பாங்க ஒண்ணு இந்த பக்கம் 100 போட்டுருந்தா நம்ம வெறும் 50 னு போட்டுக்கலாம் இந்த 100 போடலைனா 0.50 னு போட்டுக்கலாம் இங்க இந்த 100 இருக்குதுனால நம்ம 50 னு மட்டும் போட்டுக்கலாம் அப்படி போட்டா பிஇபி வந்து இப்ப 15000 வரும் இந்த சம் புரியுதா உங்களுக்கு நம்ம இதுல ரெண்டு இது ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க கொடுத்திருக்க டேட்டாலே சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு வேலை ஆயிடுச்சு நமக்கு அதுக்கு அடுத்து தான் நம்ம இதெல்லாம் போடணும் பி/வி ரேஷியோ டைரக்டா கொடுத்துருக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டைரக்டா கொடுக்கல அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட்க்கு நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குனா प्रॉफिट கொடுத்ததனால प्रॉफिटை வச்சு வர ஃபார்முலா என்னன்னு யோசிக்கிறோம் அப்ப இதல கான்ட்ரிபியூஷனும் தெரியாது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து பி/வி ரேஷியோவும் சேல்ஸ் இருந்தால் கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிரலாம் அந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு ஃபிக்ஸட் காஸ்ட்ட கண்டுபிடிக்கிறோம் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ட வச்சு இப்ப பிஇபியை கண்டுபிடிச்சோம் இது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் எப்படின்னு பாருங்க டேட்டா வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க நம்ம தான் யோசிச்சு பல ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நம்ம பார்க்கணும் பி/வி ரேஷியோ 40% டோட்டல் காஸ்ட் 100000 வேரியபிள் காஸ்ட் 60000 அப்ப இதுக்கு பிஇபி இதுவும் ருபீஸ்ல இருக்கிறதுனால நம்ம ருபீஸ்ல தான் பிஇபி வரும் இல்லைன்னா யூனிட்ஸ் ரெண்டு தான் இருக்கு நமக்கு யூனிட்ஸ்ல சம் வந்து யூனிட்ஸ்ல கொடுத்துருந்தா யூனிட்ஸ்ல கண்டுபிடிக்கணும் ப்ராப்ளத்துல வந்து ருபீஸ்ல கொடுத்துருந்தா நம்ம ருபீஸ்ல கண்டுபிடிக்கணும் அப்ப ப்ராப்ளம் ருபீஸ் கொடுத்துருக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் பை பி/வி ரேஷியோ இன்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம் இந்த பெர்மனன்ட் ஃபார்முலா இதுக்கு பி/வி ரேஷியோ டைரக்டா கொடுத்துட்டாங்க ஆஸ் யூஷுவல் ஆனா ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியாது இதுல வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு ப்ராஃபிட் கொடுத்திருந்தா நம்ம பழைய மாடல்ல கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்னு போடலாம் ஆனா இங்க வந்து டோட்டல் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க இதுல கொடுத்திருக்கிறது டோட்டல் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் அப்ப ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் காஸ்ட்ங்கிறது என்னது ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் மாறக்கூடிய நிலையான செலவுகள் மாறக்கூடிய செலவுகள் எல்லா செலவுகளையும் கூட்டினா மொத்த செலவுகள் வந்துடும் இது ஜென்ரலா உள்ள ஃபார்முலா அப்ப இதுல டோட்டல் காஸ்ட் தெரியும் நமக்கு வேரியபிள் காஸ்ட் தெரியும் ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் தெரியாது அதை கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்க டேட்டால இருந்து என்ன ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம யோசிக்கணும் அங்க ப்ராஃபிட் கொடுத்ததுனால நம்ம அந்த ப்ராஃபிட் ஃபார்முலாவுக்கு போனோம் இங்க டோட்டல் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவுக்கு வர்றோம் இந்த மாதிரி ஃபார்முலா அந்த இடத்துல நமக்கு தான் எந்த அப்ளை பண்ணணும் கொடுத்துருக்க டேட்டா என்ன அதுக்கேற்ற ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணணும்னு நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அப்ப டோட்டல் காஸ்ட் 100000 ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் 60000
இந்த பிளஸ் 60,000 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 60,000 எப்படி கீழே உள்ளது மேலே வரும் மேலே உள்ளது கீழே வரும் பிளஸ்ல உள்ளது மைனஸ்ல வரும் மைனஸ்ல உள்ளது பிளஸ்ல வரும் மாத்தி வரும் அவ்வளவுதான் அப்ப பிளஸ் 60,000 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 60,000 ஒரு லட்சத்துல 60,000 வச்சுனா 40,000 பிக்ஸட் காஸ்ட் இப்ப பிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம இங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் பிக்ஸட் காஸ்ட் பை பி பை வி ரேஷியோ பிக்ஸட் காஸ்ட் 40,000 பி பை வி ரேஷியோ 40 இன்ட்டு 100 போட்டதுனால நான் 40 மட்டும் போட்டிருக்கேன் 0.40 போடலாம் 40 × 100 100,000 பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த சம் புரியுதா உங்களுக்கு இந்த பிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறத இந்த சம்ல எல்லாம் உள்ள ட்விஸ்டே பி பை வி ரேஷியோ இந்த ரெண்டு சம்லையுமே நேரா கொடுத்துட்டாங்க அதுல ப்ராஃபிட் கொடுத்து பிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் இதுல டோட்டல் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் கொடுத்து பிக்ஸட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கும் அதனால இது நீங்க உங்களுடைய யோசனை அந்த நேரத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு பிக்ஸட் காஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பல ஃபார்முலாவை போட்டு பார்க்கணும் எப்படினாலும் ஆன்சர் வந்துடும் கால்குலேட் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இதுல பாருங்க டோட்டல் சேல்ஸ் ₹40 lakhs வேரியபிள் காஸ்ட் ₹22 lakhs நெட் ப்ராஃபிட் 50,000 40 லட்சம் டோட்டல் சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட் 22 லட்சம் நெட் ப்ராஃபிட் 50,000 பிஇபி இது ருப்பீஸ்ல கொடுத்துருக்கனால நீங்க பிஇபி ருப்பீஸ்ல தான் கண்டுபிடிக்கணும் பிக்ஸட் காஸ்ட் பை பி பை வி ரேஷியோ இன்டூ 100 இதுல பார்த்தா எந்த டேட்டாவுமே டைரக்ட் டேட்டா கிடையாது பி பை வி ரேஷியோவும் கொடுக்கல பிக்ஸட் காஸ்டும் கொடுக்கல அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையுமே நம்ம வேற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் பி பை வி ரேஷியோக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 பினா ப்ராஃபிட் இங்க கான்ட்ரிபியூஷன் வினா சேல்ஸ் வால்யூம் இங்க சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 சரி இதுல கான்ட்ரிபியூஷனும் தெரிஞ்சாதான் சேல்ஸும் தெரிஞ்சாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனா நமக்கு தெரிஞ்சது சேல்ஸ் ஒண்ணுதான் அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாதான் நம்ம பி பை வி ரேஷியோவே கண்டுபிடிக்க முடியும் கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ப்ராஃபிட் பிளஸ் பிக்சட் காஸ்ட் யூஸ் பண்ணலாம் ஆனா இங்க கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு தேவை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க பிக்சட் காஸ்ட் கொடுக்கல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க சரி இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு வேரியபிள் காஸ்ட் யூஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷனுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷனுக்கே ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஒன்னு பிக்சட் காஸ்ட் யூஸ் பண்ணா ப்ராஃபிட் பிளஸ் பிக்சட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் யூஸ் பண்ணா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இப்படி ப்ராப்ளம் உடையில உங்களுக்கு இந்த ஃபார்முலா பூரா ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடாயிடும் பிக்சட் காஸ்ட் பயன்படுத்தி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா அதை ப்ராஃபிட்டோட கூட்டிக்கணும் ப்ராஃபிட் பிளஸ் பிக்சட் காஸ்ட் அதுவே வேரியபிள் காஸ்ட் யூஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இப்ப கொடுத்துருக்க டேட்டால நமக்கு சேல்ஸும் தெரியும் வேரியபிள் காஸ்டும் தெரியும் அப்ப இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் இதை யூஸ் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இதுல பிக்சட் காஸ்ட் தெரியாது நமக்கான சேல்ஸும் வேரியபிள் காஸ்ட்டும் கொடுத்துருக்கு நம்ம கேட்கலாம் ப்ராஃபிட் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னீங்களே அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன் ஆனா அதுல பி பை வி ரேஷியோ கொடுத்துருப்பாங்க இதுல நமக்கு பி பை வி ரேஷியோவும் கொடுக்கல அதனால பார்த்தா நமக்கு வேரியபிள் காஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால வேரியபிள் காஸ்ட் வச்சு வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு யோசிச்சா கான்ட்ரிபியூஷனுக்கு மெயின் ஃபார்முலாவே சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இதுல முக்கியமான ஃபார்முலா கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்ப ரெண்டு டேட்டாவும் டைரக்டா கையில இருக்க லெவல் போல நம்ம என்ன பண்ணிடலாம் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும் 40 லட்சத்திலிருந்து 22 லட்சம் கிடைச்சா 18 லட்சம் அப்ப பி பை வி ரேஷியோ கண்டுபிடிக்க கான்ட்ரிபியூஷனும் கிடைச்சிருச்சு சேல்ஸும் கிடைச்சிருச்சு பி பை வி ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிட்டோம் இப்ப பி பை வி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் பி பை வி ரேஷியோக்கு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் தேவை சேல்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல கான்ட்ரிபியூஷனுக்குள்ள ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அதை போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன நமக்கு பிக்சட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அஸ் யூஷுவல் பிக்சட் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் ப்ராஃபிட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல பார்த்த மாதிரி அப்ப இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்டும் தெரியும் கான்ட்ரிபியூஷனும் தெரியும் கான்ட்ரிபியூஷனும் தெரியும் 18 லட்சம் கான்ட்ரிபியூஷன் தெரியும் ப்ராஃபிட் 50,000 தெரியும் இதை வச்சு பிக்சட் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் 18 லட்சத்துல இந்த பிளஸ் 50,000 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 50,000 அப்ப 17.5 லட்சம்ங்கிறது பிக்சட் காஸ்ட் இப்ப நமக்கு பிஇபில பிக்சட் காஸ்டும் தெரியும் பி பை வி ரேஷியோவும் தெரியும் அதை வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க 45 தான் போட்டிருக்கேன் ஏன்னா இன்ட்டு 100 போட்டதுனால 38,88,889 ரூபா தான் இங்க நமக்கு பிஇபி இந்த இதுல வந்து நான் பிஇபி ருப்பீஸ்ல கண்டுபிடிக்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்ளத்திலையும் பி பை வி ரேஷியோ கொடுத்துருக்காங்க பிக்சட் காஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம் வெவ்வேறு ஃபார்முலாக்கள்ல மூணாவதுல பாத்தீங்கன்னா பிக்சட் காஸ்ட்டும் கொடுக்கல பி பை வி ரேஷியோவும் கொடுக்கல
அப்ப பி பை வி ரேஷியோ கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் னு போறேன் சேல்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல அப்ப கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபார்முலால நமக்கு பெட்டரா இது யூஸ் பண்ணலாம் ஏனா ரெண்டு டேட்டாவும் கொடுத்திருக்கிறதுனால இத வச்சு கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிச்சிட்டு பி பை வி ரேஷியோவை கண்டுபிடிச்சறேன் அத வச்சு ஃபிக்ஸட் காஸ்ட் இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி இதுதான் இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு பெர்மனன்ட் ஃபார்முலா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க மட்டும் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம எந்தெந்த ஃபார்முலா முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஸை காட்டுறேன் எதுவும் ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணி விடுங்க நான் சால்வ் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்